Hi friends, assalamu alaikum. Welcome to Arafa's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வாய் புண்ணு, வயிறு புண்ணு, அப்புறம் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் இப்படிலாம் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த குடல் சூப்பும் குடல் வறுவலும் செஞ்சு ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு 10 டேஸ்க்கு, 2 நாளைக்கு ஒருக்கா இல்லை 1 டேஸ்க்கு ஒருக்கா வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறிடும். ஓகேவா? இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் குடலை வந்து இப்படி கடையில் வாங்கும் போதே வெட்டி வாங்கியிருக்கேன். வெட்டி வாங்கி நல்லா சுடுதண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து இந்த குடலை வந்து அப்படியே கொட்டிடுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நல்லா கொஞ்சம் குடல் வேகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போகுது, தண்ணி பொங்கி வந்துடும், இதிலே குடல் வந்து வெந்துடும். இப்போ இதோடு வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இந்த குடலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு வந்து ஒரு 10 விசிலுக்கு நல்லா இந்த குடலை வேக விட்டுருங்க. அப்போ தான் 10 விசிலுக்கு மேலே வந்தால் தான் இது நல்லா வெந்து வரும். நல்லா ஒரு 10 விசிலுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, குடல் வந்து ஒரு 10 விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்குறேன். இருங்க பாருங்கள், குடல் நல்லா வெந்திருக்கு, நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த தண்ணியெலாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சூப்பு பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை வச்சு. பாருங்கள், இந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து குடல் சூப்பு செய்ய போகிறோம். இது வந்து இந்த தண்ணி அவ்வளோ நல்லதுங்க. அல்சர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வயிறு புண்ணாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி குடல் சூப்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் நானே வந்து வயிறு புண்ணு இருக்கிறவங்க தாங்குங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த குடல் சூப் வச்சு நல்லா சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், குடல் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த குடலை வச்சு வறுவல் எப்படி செய்யலானோ, இந்த தண்ணியை வச்சு எப்படி சூப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தண்ணிக்கு ஒரு 5-6 குடல் மட்டும் போட்டுக்கலாம். இந்த தண்ணியிலே 5-6 குடல் மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், சும்மா ஒரு 2 கரண்டி குடல் மட்டும் போட்டால் போதும், ஏன்னா பசங்களுக்கும் எனக்கும் தான், அவ்வளோதான். இப்போ வாங்க அதை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுட்டேன், சட்டி வச்சுருக்கேன். சட்டியில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இத்தனை சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை மட்டும் தாளிப்பு போடுறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்கு தான் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் அளவுக்கு நல்லா எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது குடல் வேக வைக்கிறப்போ போடல, அதனால நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூ பேஸ்ட்டு வதங்கும் போதே நான் 1 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து உப்பு ஏற்கனவே வந்து குடலில் போட்டிருக்கோம், அதனால் இது வந்து தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுட்டா போதும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கரம் மசாலா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, நீங்கள் எந்த மட்டன் மசாலா வச்சுருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு
சாரி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணியோடு வச்சுருக்கேன். இந்த குடலையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நல்லா இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு தாங்க பதம். தண்ணி இந்த மசாலா எல்லாம் கரெக்டாக வெந்து வர்றதாங்க இதோட பதம். இப்போ கடைசியாக நம்ம வந்து இதில் கொஞ்சோன்னு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். உப்பு காரம்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போடும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. நல்லா வந்து சுண்டி வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வறுவல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சூப்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. எல்லாமே அரை ஸ்பூன். அரை ஸ்பூன் சீரகம் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா வந்து வயிறு புண்ணு நல்லா ஆற்றும், அதனால் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பத்து மிளகு பாருங்கள், ஒரு மிளகு பத்து மிளகு மட்டும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதே வந்து ஒரு ரெண்டு சில்லு தேங்காயும் இதோடய சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இது ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதில் சேர்த்துக்கணும். அதுக்கு பதிலாக நான் வந்து தூள் அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க போதும். அடுத்து வந்து இதை அரைக்கும் போதே மஞ்சத்தூளும் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் குடல் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா எல்லாம் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். பாருங்கள் கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பரான குடல் வறுவல் மணக்க மணக்க ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. அங்கே பாருங்கள். இப்போ வாங்க அடுத்து சூப்புக்கு நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சிட்டோம். இப்போ இதை அதை எப்படி தாளிக்கலாம்னு பார்த்துடலாம். இப்போ சூப்பு செய்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். அதே மாதிரி ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் செய்யுங்க, அப்போ தான் வந்து வயிறு வந்து நல்லா ஆறும். அதே மாதிரி இந்த சூப்புக்கு வந்து பச்சை மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது உங்களுக்கு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. வயிறு சின்னவங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளியே இப்படி நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டுருங்க. இப்போ மிக்சியை கழுவி அதை இந்த அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள் மிக்சியை கழுவிட்டே அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த குடல் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடய ஆட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் நம்ம குடல் தண்ணி வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடய ஆட் பண்ணிடுவோம். குடலோடு போட்டுருவோம். அவ்வளோதாங்க, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க உப்பு போட்டுக்க வேண்டியதான். நான் இதை குடித்து பார்த்துட்டேன், எனக்கு குடலில் அந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு. மேலும் நான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன், அதுவே போதும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கொதி இந்த மசாலாவோட போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிட்டு நம்ம பெப்பர் தூள் போட்டு குடிச்சிக்கொண்டிதான். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலாக கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டு அடுத்து வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் போட்டு இதை வந்து இறக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான சுவையான பாருங்கள் சூப்பு சூப்பராக இருக்கும். காரமே இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இப்போ வாங்க சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம்.
பாருங்க சூப்பும் அப்புறம் வந்து குடல் வறுவலும் நல்லா சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சாப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரமே இருக்காது. வயிறு புண்ணு உள்ளவங்களுக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும், வயிறு புண்ணு ஆறிடும். ஓகேவா, இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.